நெஞ்சேனி ஆண்டவரை வாழ்த்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நெஞ்சேனி ஆண்டவரை வாழ்த்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நன்றி 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 என்று பாடுவேன் பாடுவேன் நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் நன்றி 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 என்று பாடுவேன் பாடுவேன் நன்மை செய்த போற்றுவேன் நெஞ்சேனி ஆண்டவரை வாழ்த்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார் நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார் உன் நிலைமை இன்னாலும் செய்கின்றார் நன்றி 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 என்று பாடுவேன் பாடுவேன் நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் போற்றுவேன் நன்றி 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 என்று பாடுவேன் பாடுவேன் நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் நெஞ்சேனி ஆண்டவரை வாழ்த்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஒரு நாளும் மறவாதே பிதாசுதன் பரிசுத்த ஆவியானவரின் பெயராலே ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 6 இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயர் உற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன் ஆண்டவருடைய இரக்கமும் அருளும் பலனும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் தங்குவதாக பரிசுத்த ஆவியானுடைய கனிகளையும் வரங்களையும் நீங்கள் பெற்று நிறைவோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை கவனம் செபிக்கின்றேன் என்னோடு இணைந்து நீங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை அந்த தாளந்தை நீங்கள் போய் மண்ணை தோண்டி புதைத்து வைக்க கூடாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு நபருக்காக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் எடுங்கள் அது உங்களுடைய வீட்டில் உள்ள நபராய் இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம் கணவராய் இருக்கலாம் மனைவியாய் இருக்கலாம் வேலை செய்த இடத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்களாய் இருக்கலாம் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நீங்கள் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் ஒரு சாட்சியான வாழ்க்கை ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும் நீங்களும் பேருவகை கொள்வீர்கள் நீங்கள் இந்த நாளில்
பேருவகை கொள்வீர்கள் என்று ஆண்டவராகிய கடவுள் வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். உலகத்தை படைத்தவர் அவர் ஒருபொழுதும் இறந்த தெய்வம் அல்ல, வாழக்கூடிய தெய்வம். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடத்தைகள், நாம் போகக்கூடிய வழி, நாம் இருக்கக்கூடிய இடம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். அவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். அதை பத்திரமாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதற்காக அவர் விழித்திருந்து பார்ப்பது போல் நாமும் விழிப்பாயிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி நாம் பேர்வகை கொள்ள முடியும்? யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பேர்வகை கொண்டார்கள்? கடைசியாக நாம் பேர்வகை கொள்ள வேண்டுமே என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் தியானிப்போம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குழந்தையாய் இருந்த வேளையிலே, உங்களுக்கு தெரியும், அவருடைய பிறப்பின் நேரத்தில் வான தூதருடைய பேரணி அந்த இடத்தில் இறங்கி வந்து, எருசலேமில் இறங்கி வந்து சூழ்ந்து நின்று, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த தூதரணி அவரை புகழ்ந்து பாடினார்கள். தூயவர், தூயவர் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடினார்கள் என்பதை நாம் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். தன்னுடைய தாயின் தந்தையினுடைய அரவணைப்பில் இருக்கின்றார். அவர்களுக்கு உதவியாய் இருக்கின்றார். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றார். அவர்கள் சொன்ன வேலைகளை செய்து மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த குடும்பம் இருக்கின்றது. அதன் பிறகு அவருடைய அழைத்தல், அவருடைய நேரம் வந்த பிறகு அவர் நேராக போய் ஞானஸ்தானம் பெறுகின்றார். திருமுழுக்கு யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அந்த இடத்தில் அந்த யோர்தான் நதிக்கு கடந்து சென்று அந்த இடத்திலே அவர் ஞானஸ்தானத்தை பெறுகின்றார். அவர் திருமுழுக்கு யோவானுடைய கரங்களில் இருந்து அந்த ஞானஸ்தானத்தை பெற்ற உடனே வானம் இரண்டாக பிளந்து புறா வடிவில் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவருடைய தோளில் அமர்ந்தார். அந்த வேளையிலே அங்கிருந்த மக்கள் எல்லோரும் அந்த குரலை கேட்டார்கள். தந்தை கடவுள் இவ்வாறு பேசினார். அவருடைய குரல் ஒரு நிலம் நடுக்கம் போலும் இருந்தது என்று சொல்கிறார்கள். எப்படி இடி மின்னல் போல் அவருடைய குரல் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 22வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் உன்னை பொருட்டு நான் பேருவகை கொள்கின்றேன், உன்னை பொருட்டு நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் என்று தந்தை கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனை குறித்து சாட்சியாக அனைவருக்கு முன்பாக சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாமும் ஞானஸ்தானம் பெறக்கூடிய வேளையிலே இந்த அனுபவத்தை நம்மால் கேட்க முடியாது. ஏனென்றால் நாம் சிறு பிள்ளைகளாய் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். என் மகனே, என் மகளே, உன் பொருட்டு நான் பூரிப்படுகின்றேன், நீ செய்கின்ற நல்ல காரியங்களை குறித்து நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். எனவே நீ நல்ல ஒரு மகனாக மகளாக என்னோடு கூட இருந்தால் மட்டும் போதும் என்று சொல்லுகின்றார். 2வதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பேர்வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு பெரியது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், மகிழ்ந்து பேர்வகை கொள்ள வேண்டுமாம். அப்பொழுது விண்ணகத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது, விண்ணகத்தினுடைய மகிழ்ச்சி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவேதான் தந்தை கடவுள் தன்னுடைய மகனை குறித்து சாட்சி சொன்னாரே, நீங்கள் பேர்வகை கொள்ள வேண்டுமே என்றால் தந்தை கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே நமது நாம் உண்ணக்கூடிய உணவாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு முன் மாதிரியை நமக்கு விட்டு சென்றார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட விண்ணுலகில்
மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு பாவி மனம் மாறியதை குறித்து விண்ணகத்தில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். பாருங்கள், விண்ணகம் மகிழ வேண்டுமே என்றால், விண்ணகத்தில் இருப்பவர்கள் வேறு வகை கொள்ள வேண்டுமே என்றால் நாம் மனம் மாற வேண்டும். நேர்மையாளராய சில பேர் இறைக்கலாம், அந்த நான் நேர்மையாய் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் நல்லதானே செய்து கொண்டு இருக்கிறேன், அந்த பெருமை அவர்களுக்குள் வரும். ஏன், என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கின்றேன், எல்லா ஆசீர்வாதமும் இருக்கின்றது, எனக்கு செல்வ செழிப்பு இருக்கின்றது, என்னுடைய பிள்ளைகள் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், மனைவி கவர்மெண்ட் வேலை பார்க்கிறார், நானும் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லி நினைக்கலாம். அன்பார்ந்தவர்களே, மனம் மாற வேண்டும். ஒரு பாவி, ஒரு ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, இயேசுவே நான் பாவி என்று மார்பில் அடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுத நேரத்திலே, அந்த நேரத்தில் பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த திருடன், இயேசுவே நீர் விண்ணகத்தில் வரக்கூடிய வேளையிலே என்னை நினைவு கூறும் என்று சொல்லி பாவமன்னிப்பை அவர் கேட்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை அவருக்கு கொடுத்தார். எனவே அந்த அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும். விண்ணகம் வேறு வகை கொள்ள வேண்டுமே என்றால் சிறு பிள்ளைகளைப் போல் நாம் வாழ வேண்டும். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி நாம் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேளையிலே அதை தம்பட்டம் அடிக்காதபடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதவி செய்ய வேண்டும். கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய வேளையிலே கணக்கு பார்த்து கொடுக்க கூடாது. கடவுள் நம்மிடம் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை, ஆனால் நீங்கள் பொருத்தனை செய்ததை கடவுளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னிடம் வந்து கேட்கவில்லை, என்னிடம் பொருத்தனை பண்ணு என்று சொல்லி, ஆனால் நீ பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்ற காலம் தாழ்த்தாதே என்று சொல்லுகின்றார். அதை செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார், விண்ணக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால், நீங்கள் வேறு வகை கொள்ள வேண்டுமே என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மீக்கா 6:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டையும் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர கடவுள் உன்னிடம் வேறு எதை எதிர்பார்க்கின்றார்? ஆண்டவர் உங்களிடம் பொன்னை கேட்கிறாரா, பொருளை கேட்கிறாரா? இல்லை, உங்களுடைய நேரத்தை கேட்கின்றார். நீங்கள் ஆண்டவருக்காக நேரம் செலவிட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி செபிக்க வேண்டும். அவர் தரக்கூடிய ஆலோசனையை காத்திருந்து அதன்படி வாழ வேண்டும். எவ்வாறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு இருந்த வேளையில் அவர் அந்த இடத்தை அவர்களை விட்டுவிட்டு இரவு நேரத்திலும் கருக்கள் வேலையிலும் பகல் வேலையிலும் அதிகாலையிலும் தன்னுடைய தந்தையோடு இணைந்திருந்தாரே, அதே போல இவர் இணைந்து இருந்து பகல் நேரத்தினுடைய வேலைகளை செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவர் பேருவதை கொள்வார். அதன் மூலம் விண்ணக தூதரணி உங்களுடைய குடும்பத்தில் வந்து தங்கும். யோவான் நற்செய்தி 16:22 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது, நீங்கள் தான் உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து நீக்க முடியும், எடுத்து போட முடியும். ஏனென்றால் நம்முடைய பலவீனம். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தந்தை கடவுளுமை குறித்து பேருவகை கொண்டாரே, நாங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே, எங்களை குறித்து நீர் பேருவகை கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து இருக்கின்றேன். அதன்படி வாழ எங்களுக்கு வழிமுறைகளை இன்னும் அதிகமாய் அமைத்து தாரும். உமது பாதுகாப்புக்குள் வைத்து நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். குடும்பம் பணம் சொத்து என்று அலைந்தது போதும் சுவாமி, விண்ணகத்தில் சொத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரும் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் பேருவகை கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். வெக்கப்பட்ட இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தருவார். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாமா? இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயநல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதற்காமல் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவாய் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாய் இதோ எங்கள் நடுவில் நீர் வீற்றிருப்பதற்காமல் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தோடு கடந்து வந்து எங்கள் குடும்பத்தை ஒவ்வொரு நாளுமே ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காமல் நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்வது உமது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் சுவாமி. எவ்வளவோ மக்கள் இந்த கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போய் இருக்கிறார்கள் சுவாமி. நாங்கள் இன்னும் ஆண்டவரே உங்களுடைய அரவணைப்பில்
இருக்கிறபடியினால் நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடிகிறது சுவாமி. அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அநேக முறை நீர் எங்களுடைய செயல்களினால் நீர் வெக்கமடைந்திருக்கின்றீர். ஏனென்றால் எங்களுடைய பாவங்கள் உம்மை தலைகுனிய செய்திருக்கின்றது சுவாமி. இந்த நேரத்திலும் தகப்பனே, எங்களை முழுமையாக உமது கரத்தில் தருகின்றோம் ஆண்டவரே. நீ இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து நேர்மையோடு ஆட்சி செய்து நேர்மையோடு வாழ்ந்தது போல் ஆண்டவருடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்த நேரத்திலே உமக்கு எதிராய் பிள்ளைகள் எழுந்த வேளையிலும் கூட ஆண்டவரே தந்தை கடவுள் உம்மை குறித்து பேருவகை கொண்டாரே ஆண்டவரே. இந்த நாளில் அதே பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. எங்களை குறித்து நீர் பேருவகை கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை வல்லமையும் கொடுப்பீராக. எங்களுடைய செயல்கள் உமக்கு உகந்ததாய் இருப்படவாக, நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உமக்கு உகந்ததாய் இருப்பதாக, எங்களுடைய சிந்தனைகள் உமக்கு உகந்ததாய் இருப்பதாக ஆண்டவரையும். அநேக மக்களை உமது சமூகத்தில் கொண்டு வந்து திருச்சபையில் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் ஆத்மாவை இழந்து போய் இருக்கிறார்கள் சுவாமி. உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. உமது பணியை செய்கிறவர்கள் உமது பணியை செய்யாதபடி சோர்வோடு இருக்கிறார்கள் சுவாமி. அதை குறித்து நீர் மன வருத்தம் அடைந்திருக்கிறீர் சுவாமி. பெற்றுக்கொண்ட அழைப்பின்படியும் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் எழுப்பிடும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் தந்தையே, இதோ இந்த காணொளியின் வழியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே பேருவகை பெற வேண்டும் என்று சொல்லி மற்றாடி ஜபிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே. அவர்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பீராக. அவருடைய மகிழ்ச்சியை எந்த ஒரு சாத்தானுடைய சூழ்நிலைகளும் எடுத்து போட்டு விடாதபடி ஆண்டவரே, அந்த இருளின் ஆவி அவர்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வந்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே செயல்படக்கூடிய வல்லமையும் பலத்தையும் இந்த குடும்ப நிறைவு செய்யும் தேவையான வாழும்படியாகவும் நீர் அவர்களை பலப்படுத்தும் வழி நடத்தும் தந்தையே. இந்த அதிகாலையில் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜபத்தை கேட்டுப்பதில் தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பரும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசேப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருகிற, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அடிந்தின உணவை எங்களுக்கென்று அடித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையும் ரசித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதா, வேளாங்கண்ணி அன்னையே, அம்மனோர்ப தாயே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நீங்கள் செய்த செயல்கள் எல்லாம் தந்தை கடவுளுக்கு பேருவகையாய் இருந்தது போல் எங்களுடைய செயல்களும் பேருவகையாய் இருக்கக்கூடிய வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் உமது மகளிடம் பரிந்து பேசி பெற்றுத்தரும்படியாக செவிக்கின்றோம். அருமிறைந்த மரியே வாழ்க்கை, கர்த்தங்கனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜிஷ்டமரிய சபைசுடைய மாதாவி பல்கலாய்க்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார், வல்லமையாய் உங்களோடு பேசியிருக்கின்றார். எனவே எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும், அவருடன் நாமும் மகிமைப்படுவதாக. அவர் எப்பொழுதும் நம்மை குறித்து பேருவகை கொள்ளக்கூடிய செயல்களை செய்து ஆண்டவரை குற்றப்படுத்தாதபடி மகிமைப்படுத்தும். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பொருட்டு அவர் பேருவகை கொள்வாராக. ஆமென்.